ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரபல விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மறதி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மறதி அப்படின்னா வந்து அவர் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் திரும்பி அவரோட வீட்டுக்கு போகிற வழியில் வந்து அவரோட அட்ரஸை வந்து மறந்துட்டார், வீட்டோட அட்ரஸை. அதனால் அவர் அந்த கேப் டிரைவர்கிட்ட அப்படியே கேட்டார் இந்த மாதிரி, உங்களுக்கு ஐன்ஸ்டைன் தெரியுமான்னதுக்கு அந்த கேப் டிரைவர் வந்து தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஐன்ஸ்டைன் வந்து அவர்கிட்ட, உங்களுக்கு ஐன்ஸ்டைனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கேப் டிரைவர் கிட்ட கேட்டார். அந்த கேப் டிரைவரும் வந்து, ஐன்ஸ்டைனோட வீடு வந்து இந்த உலகத்தில் யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்குமே ஐன்ஸ்டைனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமேன்னு சொன்னார். உடனே இவர் வந்து சரி அங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, நான் தான் ஐன்ஸ்டைன், நான் வந்து என்னோட அட்ரஸை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேப் டிரைவரும் ஆச்சரியமா பார்த்துருந்துருக்காரு. பார்த்துட்டு ஃபீஸே வாங்காம அவர் போயிருக்காரு. நம்மள நிறையா பேர் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்பவே கெட்டது, ஏன்னா அது அதிக அளவில் வந்து சுகர் இருக்குது, லெமன் வந்து கம்மியாக சுகர் இருக்குங்கிறனால அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் நம்மள நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, லெமன் டீ, லெமன் கண்டென்ட் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகமாக சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ராபெரி, சாக்லேட் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனில் தான் ஸ்ட்ராபெரியோட அதிகமாகவே சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஸ்ட்ராபெரியில் வந்து லெமனோட கம்மியான சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. 1970s அந்த காலகட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ஸ்டாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட லஞ்ச் டைமில் வந்து பேங்க்கில் போயிட்டு ராபரி பண்ணிடுவார். ஸோ பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி கொள்ளையடிச்சதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப இவரும் வந்து நைஸாக மாறுவேஷத்தை கலைச்சிக்கிட்டு வந்து இவரும் போலீஸோடு சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி போயிட்டே இருந்தப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தப்பே வந்து போலீஸ் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து கையும் களவுமாக வந்து மாட்டிக்கிட்டார். அப்புறம் தான் போலீஸ்க்கு என்னென்ன நடந்திருக்குன்னே தெரிய வந்தது. அதாவது ஃபஸ்ட்டு இவர் வந்து லஞ்ச் பிரேக்கு போயிட்டு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேங்க்குக்கு போய் கொள்ளையடிக்கிறது, அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சிட்டு வந்து திரும்பி போலீஸ் கெட்டப்லே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு, கொள்ளையடிச்சிருக்காரு. அதனால் இவருக்கு வந்து போலீஸ் பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைச்சு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் வந்து ஜெயில் தண்டனை அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. நம்ம வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆகி வந்து இறந்துட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஏரோப்ளேன் கிராஷில் இறக்குறவங்களை விட டாங்கியால் சாகிறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழுதையோட விளைவுனால வந்து இறக்குறவங்க, அதாவது கழுதை வந்து அட்டாக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களில் இறக்குறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரிச் பறவையோட கண்ணு வந்து அதோட மூளையோட சைஸை விட பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரிச் பறவை இருக்கு இல்லையா, ஸோ அதோட கண்ணோட சைஸ் வந்து அதோட பிரெயினோட சைஸை விட பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரிச் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். மாஸ்டர் படத்தில் பவானி சொன்ன அந்த ஆஸ்ட்ரிச்சோட ரெஃபரன்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கு. இதுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக எல்லா சோசியல் மீடியாலையுமே வந்து அந்த ஒரு மீம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் சன் நியூஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டையை பற்றின ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதே, அந்த பர்டிகுலர் டைமில் போட்டதே ஒரு தக் லைஃப் தான். அதுலேயும் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவங்க கேப்ஷன் வந்து ஆஸ்ட்ரிச் முட்டை தெரியுமான்னு போட்டிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன்டு.